வரும் 2020 T20 உலகக்கோப்பையில் எனது பங்கு சிறப்பாக அமைய வேண்டும் என விரும்புகிறேன் என இந்திய அணியின் கேப்டன் விராட் கோலி கூறியுள்ளார். மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிராக மும்பையில் புதன்கிழமை இரவு நடைபெற்ற இறுதி T20 ஆட்டத்தில் 67 ரன்கள் வித்தியாசத்தில் வென்ற இந்தியா தொடரையும் 2-1 என கைப்பற்றியது. தொடர்நாயகன் விருது பெற்ற விராட் கோலி கூறியதாவது, ராகுலிடம் நீண்ட நேரம் நிலைத்து ஆடி ரன்களை சேர்க்க வேண்டும் என வலியுறுத்தினேன். அவரும் அதை திறம்பட செயல்படுத்தினார். எனக்கு 2வது திருமண ஆண்டு விழாவான நிலையில் இந்த இன்னிங்ஸ் மிகச்சிறப்பாக அமைந்தது. முதலில் பேட்டிங் செய்த பின் நாம் வென்றுள்ளது மகிழ்ச்சியாக உள்ளது. 3 வகையான கிரிக்கெட்டிலும் என்னால் திறம்பட ஆட முடியும். விரைவில் T20 உலகக்கோப்பை போட்டி நடைபெறவுள்ள நிலையில் நான் எனது பங்கை சிறப்பாக ஆற்ற வேண்டியுள்ளது. முதலில் ஆடி அதிக ஸ்கோரை எடுப்பது பிச் மற்றும் மைதானத்தின் தன்மையையும் பொறுத்துள்ளது. இந்த தொடர் வெற்றி எனது மனைவிக்கு நான் தரும் பரிசு என்றார். கடந்த 2016 இங்கே பெரிய ஸ்கோரை சேஸ் செய்து வெற்றி பெற்றோம். இத்தொடரில் சில சாதகமான அம்சங்களும் எங்கள் அணியில் நிகழ்ந்துள்ளன. ராகுல், ரோஹித் இருவரும் நன்றாக நிலைத்து ஆடி ஸ்கோரை உயர்த்தர். இந்த தொடரில் ஒரு போட்டியில் அடைந்த தோல்வி எங்களுக்கு வேதனையை தந்தாலும் நாங்கள் எங்கள் அணி மேம்பாட்டை இதில் இருந்தே தொடங்குகிறோம். நன்றாக ஆடும் இளம் வீரர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். எதையும் இழக்கவில்லை. 3 ஒருநாள் ஆட்டங்கள் உள்ளன. அவற்றை தன்னம்பிக்கையுடன் எதிர்கொள்வோம் என்றார் கேப்டன் விராட் கோலி. கேப்டன் விராட் கோலியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? உங்களின் கருத்துக்களை மறவாமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ்ச்சேரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.